ஹலோ நம்ம வெல்கம் டு பட்ரஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அமேசிங், நிறைந்த அட்வென்ச்சரான பிளேசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அமேசிங் ஃபாரஸ்ட், தாம்போ கிளாங் சாங் நம். இந்த நேமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதோட மீனிங் என்னன்னு தெரியுமா? இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வாட்டர் வந்து சேர்ற இடம் தான் சொல்கிறாங்க. அது என்ன வாட்டர்னு பார்த்தீங்கன்னா, சீ வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், இது ரெண்டும் சேர்ற இடம் தாங்க இந்த ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி மேங்க்ரூவ் ட்ரீஸாக இருக்குங்க. நம்ம பார்க்குறதுக்கே செம்ம ஃபீல் தருங்க. டனல் ஆஃப் லவ், இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமேசிங்கான நிறைந்த பிளேசஸாக இருக்கும். அங்கே வந்து ஒரு 2 miles வந்து பழைய ரயில்வே ட்ராக் வந்து ஒரு யூசேஜே இல்லாமல் இருந்துச்சு. அந்த ரயில்வே ட்ராக்கே சுற்றி நிறைய செடிகள் எல்லாம் வளர்ந்து அந்த பிளேஸையே ரொம்ப அழகாக ஆக்கிருச்சுங்க. அதை வந்து இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் அந்தோட பிளேஸுக்கு இன்னொரு நேம் வேறு வச்சாங்க. அந்த பிளேஸ் தான் பெஸ்ட் பாத்வே ஃபார் வாக் ஃபார் லவ்வர்ஸ் அப்படின்னு அது வச்சுருக்காங்க. ரெயின்போ யூகலிப்டஸ் ஃபாரஸ்ட், யுனைடெட் ஸ்டேட். ஒரு ரெயின்போனாலே எல்லாத்துக்குமே ரொம்பவே நான் பிடிக்கும். அதே இது வந்து ஒரு ரெயின்போவே ஒரு மரமாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். அதுதாங்க இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஒரு நார்மல் ட்ரீ மாதிரி தான் இந்த ட்ரீ இருந்துச்சு. ஆனால் அதை வெளிப்பட்டை வந்து எல்லாமே உறிஞ்சி உறிஞ்சி போக, உள்ளே இருக்கிற பட்டைகள் எல்லாம் வெளியே வரும்போது அந்த சன்லைட் வந்து அந்த உள்பட்டையில் பட்டு ஒரு மேஜிக்கல் ரெயின்போ கலர்ஸில் மாறதுனால அந்த ட்ரீயோட ஸ்டெம்பே பார்த்திங்கன்னா ஒரு ரெயின்போ கலரிஷில் தாங்க இருக்கும். அதனால அதை பார்க்குறதுக்கே டூரிஸ்டில் பேர் வந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க. ஸ்பிளிட் வைஸ் லேக் நேஷ்னல் பார்க், சவுத் ஈஸ்ட் ஈரோப். இந்த லேக்கை பார்த்தீங்கன்னா இதை சுற்றிலையுமே வந்து மவுண்டன்ஸால் நிறைஞ்சதுங்க. ஆனால் இந்த லேக்குக்கு நடுவில் வந்து ஒரு 16 lakes வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த 16 lakes ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஷேடிங்ஸில் இருக்குங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு செம விஷுவல் ட்ரீட்டாக நம்மளுக்கு இருக்குங்க. அது சயின்டிஸ்ட் எல்லாருமே பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மினரல் கண்டென்ட் வந்து வேறு வேறு லெவலில் இருக்கிறதுனால இந்த கலர் ஷேடிங்ஸ் எல்லாமே வேறு வேறையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மவுண்ட் எவரடி, கிளவுட் ஃபாரஸ்ட், ரிவர்ஸ், கோஸ்டா ரிகா. இந்த ஃபாரஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 26,000 acres இந்த ஃபாரஸ்ட் இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான். இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வென்ச்சரிங் பிளேசஸ்லாம் இருக்குங்க. செம்மையாக பிரிட்ஜெல்லாம் இருக்குங்க மவுண்டெயின் கிடையில. அப்புறமேட்டு 2,500 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் 400 birds, 100 animals இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த ஃபீல் எல்லாமே அனுபவிக்கிறதுக்காண்டி வருஷத்தில் 70,000 people வந்து விசிட் பண்ணுறாங்க. சாங் கேன் நோ பேம்பு ஃபாரஸ்ட், ஜப்பான். இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேம்பு ட்ரீஸ் தாங்க இருக்கும். இந்த பேம்பு ட்ரீஸ் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற காற்றுல வந்து ஒரு சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது உருவாக்குங்க. அந்த சவுண்ட்ஸை வந்து ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு லோன்லினஸ் ஃபீலிங்கும் அப்புறம் ரிலாக்ஸேஷன் ஃபீலிங்கும் இருக்குங்க. அதனாலேயே அவங்க ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து இந்த பிளேஸுக்கு போவாங்க. இப்போ வந்து அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றினதுனால டூரிஸ்ட் எல்லாம் நிறைய போகிறதுனால அந்த சவுண்ட்ஸ் எதுவுமே இப்போ வந்து கிளியராக நம்மளால் கேட்க முடியலைங்க. ஏதாச்சும் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹாவ் எ ஹாப்பி டே.